ஹாய், பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கப்பூர் தீபன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Dougal.com. அதாவது வார வாரம் நம்ம ஒரு அற்புதமான கான்செப்டோடு பார்ப்போம். இந்த வாரம் அதே மாதிரி தான். ஒரு அழகான ஸ்கூலு, அருமையான வாத்தியார், அட்டகாசம் பண்ணுற ரெண்டு பசங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் அவனுங்க என்ன பள்ளிக்கூடத்தில் பண்ணுறானுங்கன்றத நீங்களே பாருங்கள். ஓகே, பாய். ஏண்டா, ஒரு 10ஆம் கிளாஸ் படித்த வாத்தியார், நானே சீக்கிரமாக ஸ்கூலுக்கு வந்துட்டேன், 1 மணி நேரம் ஆச்சு பெல் ஆச்சு, இன்னும் ஒருத்தனையும் காணுமே, மறக்கலாம் எனக்கு. சார், உள்ள வரலாமா சார்? வரவானா, அப்படி வீட்டுக்கு போயிடுவியா? வந்துட்டேன் சார். இங்கே வா. ஆமாம், நீ என்ன பாக்கி ராஜா? கண்ணாடி காட்டு, காட்டு. நீ நானும் கண்ணாடி போட்டா நல்லா வித்தியாசம். உட்காரா, உட்காரா, போடா. ஆமா, ஏண்டா இந்த மணி பையனை எங்க காணோம்? அவனா சார், அவங்க மாமா பொண்ணு ஊர்ல இருந்து வந்தது சார். அதான் வீட்டுல நிறைய வேலை இருக்கும்ல. வரல சார், எங்க மாமாக்கு குழந்தை பிறந்திருக்கு சார். ஓ, அப்படியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கப்பா. அதுக்கு நீ அக்கா தான் சொன்னா. டேய், நான் சொன்னது ஸ்கூலுக்கு லேட்டா வரத பத்தி. போ, உட்கார், போ. உங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறது எங்கன்னா போய் பிச்சை எடுக்கலாம்டா. ஆமா சார், எங்க தெருக்கு எப்ப சார் வரீங்க? அப்போ அதுவே லேக், அதுவே லேக். அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடைச்சிருவேன். மணி, இங்க வா. நான் சொல்றேன். டேய் அரவிந்த், இங்க வா. அந்த சார், ரெண்டு பேரும் போயிட்டே சிலபஸ் வாங்கிட்டு வா. ஓகே சார், இன்னி கூட. சிலபஸ் வாங்க போனானுங்க, எங்க உன்ன ஆளை காணோம்? பரட்டோம். நீ இங்க வந்து உட்காரு. ஏய், உங்களை சிலபஸ் வாங்க சொன்னீங்களே, போனீங்களா? சார், கேட்டீங்களா? ஏசி பஸ் இருக்குன்றா, யார் பஸ் இருக்கு? ஆம்னி பஸ் கூட இருக்குன்றா சார். ஆமா சார், ஆனா நீங்க கேக்குற சிலபஸ் மட்டும் இல்லவே இல்ல சார். ஆமா சார், போயும் பெல்ல இல்ல சார். டேய், உங்கள பக்கத்து கிளாஸ்ல போய் கேளுறங்களா? எதுக்குடா பாயிண்ட் பண்ணி போயிட்டு வந்தீங்க? உட்காருங்கடா. சிலபஸுக்கும் ஏசி பஸ்ஸுக்கும் வித்தியாசம் தெரியாத உன்னெல்லாம் வச்சு நல்லா எப்படா பாடம் எடுக்க போறேன்? டேய், சரிடா, நாம இப்ப இங்கிலீஷ் பாடத்துக்கு போவோம். சார், இங்கிலீஷ் பாடம் சூப்பராக சார், செம்ம பிட்டுலாம் போடுவாங்க சார். ஆமா சார், ஆமா சார், நான் கூட பாத்துக்கேன் சார். பிட்டா? ஆமா சார். என்ன சொல்றீங்க நீங்க? பாத்துக்கலாம் சார், இங்கிலீஷ் பாடலாம். இந்த இங்கிலீஷ் பாடம், இங்க வா, இங்க வா. இங்கிலீஷ் பாடம், இங்கிலீஷ் பாடம் சார். இங்கிலீஷ் பாடம் சார். மாவன உண்மையாலுமே அடிச்சுங்கிறீங்க. சரி சரி சரி, அடிச்சு சொல்றாரு சொல்றானே. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. நான் வந்து இங்கிலீஷ் பாடத்தை பத்தி பேச, நீங்க பாடத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஆ, சொல்லுங்க சார். இத படிக்கிற பசங்களாச்சும் சும்மா வரும். மொளைச்சு மூணு எல்லாம் உடல, அதுக்குள்ள இங்கிலீஷ் படம் சார். யாரு சார் மொளைச்சு மூணு எல்லாம் உடல பாக்குறீங்களா? பாக்குறீங்களா? என்ன சார் அதை பாருங்க சார். பொண்ணு ஏண்டி பொண்ணு காணும் சார், மூணு இடத்துல வந்தேன் சார். நான் இதை சொல்லுடா, உயிர் எடுக்காம உட்கார்றா, உட்கார்றா. ஏண்டா அரவிந்த், சொல்லுங்க சார். நேத்து போயம் சொல்லி கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? இல்ல சார. சார், ஏ, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ போயம் மட்டும் சொல்லி கொடுத்த. ஏய், நீ என்னடா சொல்லி கொடுத்த சொல்லடா. நேத்து 10 மணிக்கு லைன். உட்காரா, உட்காரா. உங்களை வச்சு பாடம் எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவு போடுங்கடா. சரி, டேய் அரவிந்த், எந்திரா. ஏபிசிடி மொத்தம் எத்தனை எழுதுறா? மொத்தம்
பெரிய தனுசு கண்ணாடியா கண்ணாடி கட்டு தமிழ் இலக்கணத்தை பத்தி கரெக்டா பதில் சொல்லணும். என்ன நிக்கிறேன் செய்வினை என்றால் என்ன? உட்காருங்க கணக்கெடுக்க போறேன். ஊரே உன்ன கணக்கு எடுத்துட்டு பாடத்தை மட்டும் கவனிக்காத பேசிட்டு இருந்தீங்க போட்டா கேள்வி கேட்டா என்ன சொல்றான்னு பாடத்துக்கே போவோம். நம்ம நாட்டுல தேசிய பறவை எதிரா? நம்ம நாட்டுல தேசிய பறவை போடா மாடு மயிலு. தேசிய பறவைனா அது மயில், அது ஊருக்கே தெரியும். ஆனா உனக்கு தெரியல பத்தியா தேசிய பறவை எதிரா? தேசிய பறவை காக்கா. இப்பதான் மயில் தெளிவா சொல்லித்தரேன், தெளிவா சொல்லித்தரேன். காக்கா காக்கா போடுவோம். சரி, நீ சொன்ன அந்த ஆட்டை பத்தியே கேக்குறேன். அந்த ஆட்டத்தை பத்தி ஒரு அஞ்சு விஷயம் சொல்லு பாப்போம். ஆடை பத்தி அஞ்சு விஷயம் அடிங்க சார் நீங்களும் அந்த டீச்சரும்
மணி, கொக்கு எப்பெல்லாம் ஒத்த கால நிக்கும்? கரெக்ட்டா கேட்டீங்க சார். கொக்கு வந்து ஒத்த கால தூக்கும் போது ஒத்த கால நிக்கும். அப்படியா? ஆமா சார். மனுஷன்லாம் எப்ப ஒத்த கால நிப்பா? மனுஷன்லாம் வந்து ஒரு அஞ்சு விலங்கு சொல்றேன். ரெண்டு தவளை, ரெண்டு நண்டு, ஒண்ணு எங்க அப்பன். ஆமா சார், சனி அப்பர் தண்ணியில தான் சார் இருக்கு. எப்ப பார்த்தாலும் தண்ணியில இருப்பானா? நம்ம தண்ணி கேட்கல, அந்த தண்ணியை கேட்கல. நான் கேட்டது தண்ணி, தண்ணி நீந்திரமே குடிக்கிறமே அந்த தண்ணி. தண்ணி. சரி, இப்ப நான் உங்க ரெண்டு பேருக்கும் முக்கியமான கேள்வி ஒன்னு கேட்க போறேன். அப்துல் கலாம் தெரியுமா? தெரியாது. மார்க்கணி தெரியுமா? தெரியாது சார். தெரியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியுமா? தெரியாது. ஏய், கொலம்பஸ் தெரியுமா? தெரியாது. 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 கொம்ப கொடுங்க சார். எதுக்குடா? கொடுங்க சார், சொல்றேன் சார். குமார் தெரியுமா சார? தெரியாது. தெரியாது. தெரியாதா? 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 பிச்சு முத்து, பிச்சு முத்து. தெரியாது. தெரியாதா? 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 சார், என் ஃப்ரெண்ட்ல எப்படி உங்களுக்கு தெரியாதோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ல எனக்கு தெரியாதோ. ஏய், சந்தில கோலி விளையாடுறா. கஸ்தூரி பாய் குறிப்பு வர. என்னடா சொல்ற? வச்சு நான் என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஏதாச்சும் ஒன்னு பண்ணுங்க. சரி, உன் ஃப்ரெண்ட் ரமேஷ் ஓர்த்த ரொம்ப நாள் ஆளை காணுமே, எங்க அவன்? சார், அவனை பத்தி பேசாதீங்க சார். ஏன்டா? அவனை பத்தி பேசாதீங்க சார். ஏன்டா இவ்ளோ கோபமா வர சார்? நேத்து அவங்க அப்பா செத்துட்டாரு சொல்லிட்டு கறியும் சோறும் போட்டான் சார். என்ன ஒரு வார்த்தை கூட கூப்பிடல சார். உடனே நான் சொன்னேன், டேய், நாளைக்கு எங்க அப்பனும் சாவான், கறியும் சோறும் போடுற. அப்போ உன்னை கூப்பிடறனா பாரு சொல்லிட்டு வந்தேன் சார். ஏண்டா, ஒரே ஒரு கறி சோறு கோசரம் உங்க அப்பனையே சாவடிக்கிறியடா? பெரிய வேலை கஷ்டம் சார். என்ன கஷ்டம்? கஷ்டமா கஷ்டம். ஏய், யாங்கிட்டே சொல்றியா? நான்யே யாங்கிட்டே சொல்றியா? ஏய், கட்டுரை போட்டில நான்தானா ஃபர்ஸ்ட்? யார் சொன்னா? யார் சொன்னா? நீ சொன்னா நான் ஏத்துணுமா? பெரியதா பண்றதரா? ஏய், வாடா, உனக்கு எனக்கு போட்டிடா. நீ சொல்றா, நான் எழுதுறேன். எழுதுறீங்களா? எழுதுறா சொல்றா. ஓகே. நல்லா நோட் பண்ணீங்க சார். சொல்லு. ஒரு மாட்டு வண்டிக்காரன், ஒரு மாட்டு வண்டி காரன் மாட்டு வண்டியில் போய் கொண்டிருந்தான். மாட்டு வண்டியில் போய் கொண்டு இருந்தான். அப்பொழுது மாட்டு வண்டி, மாட்டு வண்டி சேற்றில் சிக்கி கொண்டது. சேற்றில் சிக்கி கொண்டது. அப்பொழுது, அப்பொழுது மாட்டுக்காரன்,
மாட்டுக்காரன் மாட்டிடம் என்ன சொன்னான் என்றால் மாட்டிடம் என்ன சொன்னான் என்றால் சத்தியமா மனசாட்சி தொட்டு சொல்லு, இது யாராலும் அதை எழுத முடியுமாடா? சரிடா, நான் போய் இதை கண்டிப்பா யோசிச்சு எப்படியாவது எழுத முடியுமான்னு பாத்துட்டு வரேன். உங்களால் முடிஞ்சால் நீங்களே எழுதுங்க, அதுக்குள்ளே ஒரு சின்ன இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். டே, உங்களால் முடிஞ்சால் நீங்களாவது எழுதி வைங்கடா, போயிட்டு வரேன். நீங்கள் சொன்னதை எழுதுனீங்களா? இல்லை சார். எழுத முடியுமா உங்களாலேயே? முடியாது சார். முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் என்னாலே முடியாது. அதனால் இப்போ நான் உங்ககிட்ட வேற கேள்வி கேட்குறேன், சரியா? கேளுங்க சார், கேளுங்க. ஷாஜகான் என்ன கட்டினார்? லுங்கி கட்டினார். வேஷ்டி கட்டினார். ஏய், லுங்கி கட்டினாரா? வேஷ்டி. என்ன சொல்றான் தொட்டு படத்துல பார்த்ததே சார். உன்னை அடிச்சேன்னு வச்சுக்க, காது பிச்சுக்கோ. புரியுதா? அமைதியா உட்காரு. உன்னை அடிச்சா மூக்கு பிச்சுக்கோ. மூடிட்டு உட்காரு. பெண்கள் பெண்கள் குளிக்கும் போது சோப்பு போடலாமா இல்ல ஷாம்பு போடலாமா? முதல்ல உன்னை போடணும், உன்னை போடணும். ஏண்டா? சரிடா, டென்ஷன் வரும். சரிடா சரிடா, வாடாடா. டேய் சொல்றா சொல்றா. தம்பி உக்காருமா? ஆ உக்காருமா அண்ணா, உக்காருமா உக்காருண்ணா, உக்காரு 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 உக்காரு. உங்களுக்கு பின்னாடி போர்டில் எழுதி போடுறேன். டேய் பேசாத, போர்டில் எழுதி போடுறேன். டேய் பேசாத. ஆ உட்காரு. சரிடா, உங்களெல்லாம் வச்சு பாடம் எடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்டா. வேணுமா? ஐயோ ஐயோ, ஏய் போதும்டா, இனிமே உங்களுக்கு பாடம் எத்தனை செருப்பால் அடிக்கடா. ஓகேடா. இந்த கடகு பாடத்துல போறேன்டா. இந்த வேலை சேர்த்து எங்கேயா நாலு தெருவுல போயிட்டு தெருவாடா. என்ன எல்லாரும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்களே? நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது dagil.com. நான் உங்க மொக்க, பக்கத்துல நிக்கிறான் விளைபெறுவது உங்கள் சிங்கப்பூர் தீபன் அமுத வாணன் சொல்றேன்.